ஏப்ரல் மாதம் 24ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன். ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன்? மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன். இதோ ஆண்டவருடைய மக்கள் அனைவரின் முன்னிலையில் அவருக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். இன்றைய திருப்பாடலில் திருப்பாடல் ஆசிரியர் ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி பொருத்தனைகளை ஏறெடுத்து பாடுகின்றார். தங்கிதாசியரோடு இணைந்து கொண்டு, அப்பா பிதாவே, இயேசுவே எங்கள் இரட்சகரே, ஆவியானவரே, மூவரு தெய்வமே, இதோ எங்களுடைய நன்றிகளையும் ஆராதனைகளையும் துதி மகிமைகளையும் நாங்கள் உமக்கே செலுத்த ஒரே குடும்பமாய் உம்முடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிறோம். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து உமது பெயரை தொழுது பாடுகிறோம். நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம். உம்முடைய முன்னிலையில் எங்களுடைய நன்றி பொருத்தனைகளை ஆராதனைகளை நாங்கள் செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களுக்காக செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன? ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய அன்பையும் உம்முடைய இரக்கத்தையும் ஒவ்வொரு நாளும் கணக்கிட்டு பார்த்தால் அவை எண்ண முடியாதவை, அவை அளவற்றவை, அவை சொல்ல முடியாதவை. ஆம், எங்கள் அன்பு தெய்வமே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய அன்பு, உம்முடைய இரக்கமும், உம்முடைய பாதுகாப்பும், உம்முடைய பிரசன்னமும் எங்களை மறைத்து எங்களை பாதுகாத்து வருகிறது. ஆண்டவர் மீது அன்பு கூறுகின்றேன். ஏனெனில் எனக்கு இறங்குமாறு நான் எழுப்பிய குரலை அவர் கேட்டருளினார். அவரை நான் மன்றாடிய நாளில் எனக்கு அவர் செவிசாய்த்தார். சாவின் கயிறுகள் என்னை பிணித்து கொண்டன. பாதாளத்தின் துன்பங்கள் என்னை பற்றி கொண்டன. துன்பமும் துயரமும் என்னை ஆட்கொண்டன. நான் ஆண்டவரது பெயரை தொழுதேன். ஆண்டவரே, என் உயிரை காத்தருளும் என்று கெஞ்சினேன். ஆண்டவர் அருளும் நீதியும் கொண்டவர், நம் கடவுள் இரக்கமுள்ளவர் என்று சொல்லி தாவீது அரசர் பாடு புகழ்வது போல இந்த நாளில் நாங்களும் கூட பாடி புகழ்கிறோம். ஆண்டவரே, நீர் பெரியவராய், நீர் சர்வ வல்லவராய். எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட எங்களுடைய சாவின் கண்ணியில் நின்று, எங்களுடைய சாவின் கயிறுகள் நின்று, எங்களுடைய பாதாளத்தில் நின்று எங்களை பாதுகாக்கின்றீர், எங்களை தூக்கி நிறுத்துகின்றீர். எங்களுடைய கால்கள் சறுக்காதபடி, எங்களுடைய கண்கள் கலங்காதபடி நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறீர். இந்த கொள்ளை நோய்களில் இருந்து ஆண்டவரே, எங்களுக்கு எதிராக எழுகின்ற மனிதர்களிடமிருந்து, வாழ்க்கை சூழ்நிலைகள் நின்று, எங்களுடைய பொருளாதார குறைபாடுகள் நின்று, இதை குறித்து நாங்கள் பயந்து நடுங்க இருக்கின்றோமோ, இதை குறித்து நாங்கள் அங்கலாய்ப்போடு கலங்கி தவிக்கின்றோமோ, எல்லா விதமான சூழ்நிலைகள் நின்றும் நீர் எங்களை பாதுகாக்கின்றீர். ஆண்டவரே, எங்களை உம்முடைய மார்போடு சேர்த்து அணைக்கின்றீர். அப்பா, அப்பா, உம்முடைய அன்பு, உம்முடைய பேர் இரக்கமும், உம்முடைய மாட்சியும், உம்முடைய மகத்துவமும் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில வெளிப்பட்டு கொண்டு வருவதை நாங்கள் உணர்கிறோம். ஏனென்றில் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வாழ்நாளை நீர் கூட்டி கூட்டி கொடுத்து வருகின்றீர். எங்களை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் இந்த கொள்ளை நோயினால் மாண்டு மடிவதை எங்களுடைய கண்கள் காண்கின்றன. செய்திகளை கேட்கும் போதும், ஆண்டவரே, எங்களை சுற்றி நடக்கின்ற காரியங்களை பார்க்கும் போதும் அச்சமும் திகிலும் பயமும் எங்களை சூழ்கின்றன. ஆயினும் கூட உம்முடைய பேரன்பு, உம்முடைய பேரிரக்கம் தீர்ந்து போகவில்லை, அவை முடிவுறவில்லை. ஒவ்வொரு நாளும் அவை புதிதாக இருக்கின்றன. உம்மை நம்புகின்ற பிள்ளைகளுக்கு, உம்மை நாடி தேடி வருகிற பிள்ளைகளுக்கு, உம்மை இருக பற்றி பிடித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, நீர் அருகில் இருக்கின்றீரப்பா. நீர் மார்போடு சேர்த்து அணைத்து கண்ணீரை துடைத்து எங்களை ஆற்றி தேற்றுகின்ற தெய்வமாக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்படியாகவே இன்றைய நாள் முழுவதும் தெய்வீக கரம் எங்களை பாதுகாத்து கொண்டதற்காக, எங்களை சுமந்து கொண்டதற்காக, எங்களுக்கு முன்பாகவும் எங்களுக்கு பின்பாகவும் சென்று எங்களை வழிநடத்தினதற்காக நாங்கள் மினன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்கன்று ஆண்டவரே, எங்களுக்கன்று மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாகும், உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு அதை உமக்கே உரிதாக்கும் என்று சொல்லி நாங்கள் உம்முடைய வசனத்தில் வாசிக்கிறது போல உமக்கே மகிமையை நாங்கள் ஏறெடுக்கிறோம், உமக்கே ஆராதனைகளை நாங்கள் செலுத்துகிறோம். அப்பா, இஸ்ரேல் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், அவரே உங்களுக்கு துணையும் கேடயமும் ஆவார் என்ற நம்முடைய வசனத்தின்படி நீரே எங்களுக்கு துணையும் கேடயமும் அரணும் கோட்டையும் ஆயிருக்கின்றீர். உமை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. நீர் பாறையை தண்ணீர் தடாகமாய் மாற்றுகின்ற தெய்வம், கற்பாறையை வற்றாத நீர் சுனையாக மாற்றுகின்ற தெய்வம் ஆண்டவரே, உமால கூடாத காரியம் எதுவும் இல்லை, உமால ஆகாத காரியம் எதுவும் இல்லை ஆண்டவரே. உம்முடைய நாமத்துல அவ்வளவு வல்லமை உண்டு, உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்துல எல்லையில்லா பேரானந்தம் உண்டு. இதோ அப்படியாக உம்முடைய பிரசன்னத்தில் ஒரே குடும்பமாக எங்கள் திருச்சபையோடு, எங்கள் தாய் கன்னிமரியாலோடு இணைந்து இந்த இரவு நேரத்தில் உம்முடைய நாமத்தை போற்றி புகழ்ந்து ஆராதித்து உம்மை நோக்கி நாங்கள் வந்திருக்கோம்ப்பா.
என்ற செய்தி வாசகத்தில் பேதுர் அறிக்கையிடுவது போல, ஆண்டவரே நானே வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்று உம்முடைய வார்த்தையை கேட்ட அநேகர் உம்மிடம் நம்பிக்கை கொள்ள முடியாமல், உம்முடைய வசனத்தை நம்ப முடியாமல், வாழ்வு தருவது தூய ஆவியே ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது என்று சொல்லி, ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு உம்முடைய வசனத்தை சொல்லிக் கொடுக்க முயன்ற போதும் அநேகர் உம்மை விட்டு வெளியே சென்றார்கள், அநேகர் உம்மை விட்டு பிரிந்து சென்றார்கள், உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்க முடியாமல், இதோ உம்முடைய படிப்பினைகளை ஏற்றுக்கொள்வதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவர்கள் உம்மை விட்டு விலகி சென்றார்கள். இதோ உம்முடைய அப்போஸ்தலர்களை பார்த்து நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா, இவர்களைப் போல நீங்களும் என்னை விட்டு போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டபோது சீமோன் பேதுரு, ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம், நிறைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன என்று சொல்லி தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுகிறார். இதோ உம்முடைய வசனத்தின் வல்லமையை அவருடைய ஆவிக்குரிய கண்கள் உணர்ந்து கொண்டதனால், இதோ ஆண்டவரே நாங்கள் உம்மை விட்டு போக மாட்டோம், உம்மிடமே வாழ்வு தரும் வார்த்தைகள் உண்டு, உம்மிடமே நிலையான நிரந்தரமான சமாதானம் உண்டு, உம்மிடமே எங்களுக்கு தேவையான எல்லாம் உண்டு என்று சொல்லி உம்மை இருக பற்றி பிடித்துக் கொள்கிறார் சீமோன் பேதுரு. ஆண்டவரே இப்ப ஏற்பட்ட சீமோன் பேதுரு இங்கே முதல் வாசகத்துல நாங்கள் வாசிக்கின்றோம், எப்படியாக உம்முடைய வார்த்தையை கொண்டு இதோ உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, இதோ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு எழும்பி நட என்று சொல்லி அன்று நீர் முடக்குவாதனை சுகப்படுத்தியது போல, இன்றும் கூட பேதுரு அதே வார்த்தைகளை பயன்படுத்தி முடக்குவாதத்தால படுக்கையில கிடந்த ஐனையா என்னும் பெயருடைய ஒருவரை இதோ இயேசு கிறிஸ்துவும் பிணியை போக்குகிறார், எழுந்தவும் படுக்கையை நீரே சரிப்படுத்தும் என்று சொல்லி அவருக்கு சுகத்தை கொடுக்கிறார். உம்முடைய நாமத்தில் உம்முடைய வார்த்தையின் வல்லமையினால அநேகர் சுகத்தை உம்முடைய அப்போஸ்தலர்கள் இருந்து பெற்றுக்கொண்டார்கள், அவர்கள் உம்முடைய வார்த்தையின் வல்லமை உணர்ந்திருந்தார்கள். ஆண்டவரே உம்முடைய வசனம் இருபக்கம் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையான உம்முடைய வசனம் எங்களுக்கு சுகத்தை கொடுக்க வல்லதா இருக்கிறது, எங்களை பலப்படுத்த வல்லதா இருக்கிறது, எங்களுடைய நாடி நரம்புகளை ஊடுருவி எங்களுக்குள் இருக்கிற சோர்வுகளை, எங்களுக்குள் இருக்கிற பலவீனங்களை, எங்களுக்குள் இருக்கிற நம்பிக்கையின்மைகளை மாற்றி போட வல்லதா இருக்கிறது. இதோ உம்முடைய வசனத்தை நம்பி உம்முடைய பாதத்தில் நாங்கள் வருகிறோம்ப்பா, உம்மையன்றி எங்களுக்கு வேறு வாழ்க்கை இல்லை, உம்மையன்றி எங்களுக்கு ஒரு பாறை இல்லை, உம்மையன்றி எங்களுக்கு வேறு கண்மலை இல்லை, நிம்மிடம் தானே நிலை வாழ்வு தரும் வார்த்தைகள் உண்டு என்று சொல்லி உம்மை நாங்கள் இருக பற்றி பிடிக்கிறோம். இந்த ஜப வழிபாட்டில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உம்மை தேடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம்ப்பா, வசனத்தின் வல்லமையை நாங்கள் உணர்ந்தவர்களாக, உம்முடைய வசனத்தின் வல்லமையை ஒவ்வொரு நாளும் உணர்ந்தவர்களாக உம்முடைய வசனத்தை நாங்கள் இருக பற்றி பிடிக்கிறோம், உம்முடைய வாக்கு தத்தங்களை பற்றி பிடிக்கிறோம். நீர் எங்களுக்காக கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் சுதந்தரித்து கொண்டு எங்களுக்காக வாக்கு தத்தம் செய்தவர் நீதியுள்ளவர், ஒருபோதும் எங்களை கைவிட மாட்டார் என்று சொல்லி உம்மை நாடி தேடி வருகிற பிள்ளைகள் ஒருபோதும் அவமானத்திற்கு உள்ளாவதில்லை என்று உம்முடைய வசனத்தை நம்பி, சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோருக்கு எக்குறையும் வராது என்று உம்முடைய வசனத்தை நம்பி, மகனே மகளே உன்னை விடுவிக்கவும் உன்னோடு கூட இருக்கவும், இதோ உன்னுடைய துன்ப வேலையில உன்னுடைய மன்றாட்டை கேட்கவும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்ற அந்த வசனத்தை நம்பி உடைய பாதத்தில் நாங்கள் வருகிறோம் அப்பா. ஒரே குடும்பமாக, ஒரே திருச்சபையாக இந்த கொள்ளை நோயோடு போராடி கொண்டிருக்கிற எங்களுடைய ஒட்டுமொத்த தேசம் முழுமையுமாக உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. எங்களை ஒரு விசை நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக, எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுடைய குடும்பத்தினுடைய பாவங்களை, எங்களுடைய தேசத்தினுடைய பாவங்களை அறிந்தும் அறியாமல், தெரிந்தும் தெரியாமல், எங்களுடைய சகோதர சகோதரி அன்புக்கு எதிராக நாங்கள் செய்து போன பாவங்களை ஆண்டவரே நீர் தயவாய் மன்னித்து ஒரு விசை எங்களுடைய தேசத்தை கண்ணோக்கி பார்த்து இந்த கொள்ளை நோயிலிருந்து ஒரு பூரண விடுதலையை நீர் கொடுக்கும்படியாய் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம்ப்பா. உம்முன் முழந்தால் படியிட்டு தண்டனிட்டு தாழ் பணிந்து வணங்கி நாங்கள் உம்மை அறிக்கையிடுகிறோம். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்று சொல்லி நாங்கள் அறிக்கையிடுகிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் தன்னுடைய உறவுகளை இழந்து, தனிமையின் பாதையில எல்லாரால மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நில அப்பா, மருத்துவமனைகளில் படுக்கையில்லை, இப்படியாக எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் எங்களுடைய ஒட்டுமொத்த தேசமும் இந்த கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பதை நீர் ஐந்து அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே உம்மால் அனுமதிக்கப்பட்டால் அன்றி இந்த கொள்ளை நோய் எங்களை தொட முடியாது,
தீங்கு உன்னை அணுகாது, வாதை உன் கூடாரத்தை நெருங்காது என்று உம்முடைய வசனத்தின்படி எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய வீட்டை சுற்றிலும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த இரத்தம் தெளிக்கப்பட்டு கோட்டையாய் மதிலாயிருந்து எங்களையும் எங்களை சார்ந்தவர்களையும் ஆண்டவரே எங்கள் உற்றார் உறவினர்களையும் எங்கள் தேச மக்கள் முழுமையும் நீர் பொறுப்பெடுத்து பாதுகாத்து கொள்ள வேண்டுமா நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம்ப்பா. இன்றைய நாளில் மறித்த ஆத்துமங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த கொள்ளை நோயினால் மட்டுமன்றி பல்வேறு விதத்தில் ஆபத்தினால விபத்தினால தகால மரணத்தினால அப்பா மரணத்தை சந்தித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவனுடைய மகிமையினால உம்முடைய மன்னிப்பினால் அவருடைய பாவங்களை மன்னித்து முகமுகமாய் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்து உடைய பரலோக ராஜ்யத்தில் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும்படியா நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா இந்த இரவு வேளையில் இந்த ஜெப வழிபாட்டில் என்ன இந்த ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தனிப்பட்ட ஜெபங்களையும் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. எங்களுடைய குடும்பங்களில் யாராவது இந்த கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களை நமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய உறவுகள் மாய்ந்து மடிந்திருக்கிற எங்களுடைய உறவுகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அப்பா இந்த முடக்குவாதத்தின் நாட்களில் இந்த முடக்கத்தின் நாட்களில் எங்களில் இருக்கிற பொருளாதார குறைபாடுகள் தேவைகளை எப்படி நிறைவேற்றுவது, பிள்ளைகளுடைய படிப்பு செலவுகளை எப்படி பார்ப்பது, கடன்காரனுக்கு எப்படி பதில் சொல்வது என்று சொல்லி எத்தனையோ ஏழை மக்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஒருவேளை உணவுக்காகவும் கூட கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற எத்தனையோ ஏழை மக்களாப்பா, ஒவ்வொரு நாளும் கண்ணீரின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அப்பா, கூலி செய்தால்தான் பிழை, கூலி செய்தால்தான் ஒரு நாள் உணவு உண்ண முடியும் என்ற நிலையில கூலி தொழிலுக்கு கூட செல்ல முடியாமல் எல்லாம் முடக்கப்பட்ட நிலையில் இருக்கிற எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே உடைய கண்ணோக்கி உம்முடைய இரக்கமுள்ள கரத்திற்கு உடைய பரிசுத்தமுள்ள கண்களுக்கு இதோ எல்லா பிள்ளைகளையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஒரு விசை எங்கள் தேசம் முழுமையும் கண்ணோக்கி பார்த்து பிள்ளைகளுக்கு உண்ண உணவு முடுக்க உடையும் இருக்க இருப்பிடமும் கொடுத்து அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கும்படியா நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் நாட்டு தலைவர் கூட மருத்துவர்களையும் கூட செவிலியர்களையும் கூட நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இந்த நாட்களில் நாட்டுக்காக நாட்டு மக்களுடைய நலனுக்காக என்ன திட்டத்தை எடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு ஞானத்தினால உங்களுடைய தெய்வீக ஞானத்தினால விவேகத்தினால நிரப்பி மக்களுடைய நலனுக்காக அவர்கள் விவேகமாய் செயல்படக்கூடிய ஞானத்தினுடைய கண்களை அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமா. எங்கள் நாட்டு தலைவர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. மருத்துவர்களையும் கூட அப்பா, செவிலியர்களையும் கூட, எங்கள் தேசத்தில் இருக்கிற மருத்துவமனைகளையும் கூட நமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். படுக்கை இல்லை, ஆக்சிஜன் இல்லை, இப்படியாக அநேக துறைகளில் பற்றாக்குறை இருந்து கொண்டிருக்கிற இந்த நிலையில ஆண்டவரே எங்களுடைய நாட்டு தலைவர்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். அப்பா எங்களுடைய நாட்டு மக்களுடைய நலன்களை கருத்தில் கொண்டு ஆண்டவரே ஒருவரும் அடிந்து விடக்கூடாது என்ற நிலையில அவர்கள் உழைக்க வேண்டும். நாட்டு மக்களுடைய நலனுக்காக உழைக்க வேண்டும். மருத்துவர்கள் ஆண்டவரே தன்னுடைய உயிரை பணயம் வைத்து இந்த செயலில் ஈடுபட்டிருக்கிற மக்களை காப்பாற்ற முயற்சித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மருத்துவர்களையும் கூட உடைய பிரசன்ன பாதுகாத்து கல்வாரி ரத்தம் அவர்கள் மீது ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. செவிலியர்கள் மீது ஊற்றப்படட்டும் ஐயா. யார் யாரெல்லாம் ஆண்டவரே இந்த நோயின் மத்தியில் உழைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் உடைய பரிசுத்த இரத்த கோட்டைக்குள்ளார வைத்து நீர் பாதுகாத்து கொள்ளும்படி நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. ஒருவரையும் இந்த கொள்ளை நோய் அணுகாதபடிக்கு தீங்காதபடிக்கு நீதாமே முச்சரையிட்டு பாதுகாத்து கொள்வீராகாப்பா. உடைய பிரசன்னம், உம்முடைய அன்பு, உம்முடைய இரக்கம் எங்களையும் எங்களை சார்ந்தவர்களையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் இந்த ஜப வழிபாட்டில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கோட்டை கட்டி பாதுகாத்து கொள்ளட்டும், மதிலாயிருந்து பாதுகாத்து கொள்ளட்டும் ஆண்டவரே. இந்த இரவு நேரம் முழுவதும் இப்படியாக நாங்கள் உங்கள் மடியில் படுத்து உறங்கணும்ப்பா. மீண்டும் ஆய் அதிகாலை வேலையில் ஒரு புதிய ஆற்றலை பெற்றவர்களாக, புதிய பலனை பெற்றவர்களாக நாங்கள் உங்களோடு சேர்ந்து அப்பா உங்கள் கரங்களை பற்றி பிடித்து கொண்டு நாங்கள் தைரியமாய் அப்பா உற்சாகத்தோடு புதிய ஆற்றல் பெற்றவர்களாக, புதிய பலன் பெற்றவர்களாக உங்கள் கூட சேர்ந்து நடக்கணும்ப்பா. எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை வழி நடத்துங்க. எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளையும் ஜெப விண்ணப்பங்களையும் இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேறு நல்ல பிதாவே, அமேன், அமேன், அமேன். அருணறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். அமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதரி சகோதரிகளுக்கும் எங்கள் இணைய இரவு வணக்கம்.